வணக்கம். 2023 ஜனவரி 29 கடலூர்ல சனாதன இந்து தர்ம மாநாடு நடக்குது. ஆமா, இந்த மாநாட்டுல என்னென்ன நடைபெற என்ன இருக்குன்னா, தொலைந்து போன தொலைந்து வருகின்ற நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்தை மீட்டெடுக்கின்ற விதமாக எப்படி எல்லாம் மீட்டெடுக்கலாம், எப்படி எல்லாம் பண்பாடு கலாச்சாரங்கள் திசை மாறி போயிட்டு இருக்கு. இது வந்து நம்முடைய அடையாளம், இதை நாம் வந்து தக்க வச்சுக்கணும், இதை மீட்டெடுக்கலாம். எப்படி எல்லாம் மீட்டெடுக்கலாம்னு சொற்பொழிவுகள் நடக்குது, பேச்சரங்கம் நடக்குது, இசை நிகழ்ச்சிகள் நடக்குது, அதுல நம்ம பாடுறோம். நம்முடைய இசை நிகழ்ச்சி இருக்கு. அப்ப நாங்க என்ன பாடுவோம், எப்படி மீட்டெடுக்கிறோம், எப்படி கலாச்சாரம் போயிட்டு இருக்கணும் சொல்லணும்ல. உதாரணத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு வரி பாடி காமிக்கிறேன். மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மங்களமா பொண்ணு வந்தா அந்த காலம், மல்லிகைப்பூ சூடிக்கிட்டு குங்குமத்தை வச்சுக்கிட்டு மங்களமா பொண்ணு வந்தா அந்த காலம், இப்ப நல்ல பாம்பு சிக்கர் போட்டு வெள்ளக்காரம் பாப்பு பட்டு நடையே மாறி போச்சு இந்த காலம், அந்த காலம் அது மாறி போச்சு இந்த காலம் ரொம்ப மாடனாச்சு. இப்படி கோயில் கட்டி காவடி கரகம் குச்சிபூடி பரதா நாட்டியமல்லாம் அந்த காலம், காவடி கரகம் குச்சிபூடி பரதம் நாட்டியமல்லாம் அந்த காலம், இப்ப காக்கா வலிப்பு போல கையகார ஓதறிக்கிட்டு கண்டபடி ஆடுறாங்க இந்த காலம், இப்ப காக்கா வலிப்பு போல கையகார ஓதறிக்கிட்டு கண்டபடி ஆடுறாங்க இந்த காலம், அந்த காலம் அது மாறி போச்சு இந்த காலம் ரொம்ப மாடனாச்சு. ஆனா இந்த மாடன் எல்லாம் நிலைச்சு நிக்காது. நம்முடைய தர்மம், கலாச்சாரம், பண்பாடு இதுதான் நிலைத்து நிற்கக்கூடியது. அதுக்கு உதாரணமாக இப்போ சமீபத்துல வந்த இந்த கொரோனா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை உணர்த்திருச்சு. இன்னும் திருந்தலைன்னா சீக்கிரத்துல திருந்தணும், அப்பதான் வந்து நல்லா இருக்கும். நம்முடைய பண்பாடை பற்றி நமக்கு தெரியுதோ இல்லையோ, அதான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் ஆசைப்படுறாங்க இந்த பண்பாடு கலாச்சாரத்தை பின்பற்றணும்னு. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவங்கள ஃபாலோ பண்றோம், அவங்களே வேண்டாம்னு வெறுத்து போய் தான் இங்க வராங்க. நம்ம போய் அதை பிடிச்சிட்டு நிக்கிறோம் பாருங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய அடையாளம் என்ன, நாம் அப்படின்னா யார் அப்படின்னா, நமக்கு அங்க பாடணும் பேசுறதுதான். அங்க பேசுவோம், அங்க பேசுவோம், பாடிப்போம். அதனால இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருமே 2023 ஜனவரி 29 கடலூர்ல நடைபெற இருக்கின்ற சனாதன இந்து மாநாட்டுல கலந்துகிட்டு தெரியாதது தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க சாயந்தரம் போய் கச்சேரி கேட்கலாம்னு வராதிங்க, மதியமே வந்துருங்க. கச்சேரி வந்து 3 மணிக்கு ஆரம்பிச்சிருவோம், அது ரொம்ப முக்கியம். ஆமா, நேரத்தை சொல்லிட்டீங்க. நன்றி, வணக்கம்.